அனைவருக்கும் வணக்கம். நான் மருண் ஜிஎம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நாளைக்கு வந்து என்னாகும்னு சொல்லி பார்க்கலாங்க. அதே மாதிரி நாளைக்கு எக்ஸ்பைரி டே இல்லையா, ரொம்பவே வந்து முக்கியமான நாள். நீங்கள் ஒரு பிகனராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். எக்ஸ்பைரி டேயில் பண்ணக்கூடாத முக்கியமான சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் என்னென்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ தான் நீங்கள் லாஸ்ட்லேருந்து தப்பிக்க முடியும், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான மார்க்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான சைடுவேஸ் அப்படின்னு சொல்லலாம். சைடுவேஸில் என்னப்பா பயங்கரமான சைடுவேஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கீழேயும் மேலேயும் வந்து மூவ் ஆகும், ஆனால் இன்றைக்கி பயங்கரமாக கீழேயும் மேலேயும் வந்து மூவ் ஆச்சுங்க. ஒரு ஒரு டபுள்யூ மாதிரி வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ மேலேயும் கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 110 பாயிண்ட்டுங்க. சில நாள் வந்து கீழேருந்து ஃபுல்லாக மேலே போனாலே ஒரு 120 பாயிண்ட், 130 பாயிண்ட் தான் போகும். அதுவே அப் ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் போய்கிட்டு இருக்கும், ஓகேங்களா? ஆனால் இன்றைக்கி கீழேயும் போயிருக்கு, மேலேயும் போயிருக்கு, திரும்பியும் கீழேயும் வந்திருக்கு, திரும்பியும் மேலேயும் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நாளில் தான் நம்ம எமோஷ்னல் ட்ரேடே வந்து பண்ணக்கூடாதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு பண்ணுறது ரொம்பவே சேஃப். அது ஸ்டாப்லாஸ் வருதோ ப்ராஃபிட் வருதோ, ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடோடு நிறுத்திக்கிறது ரொம்பவே வந்து சேஃப், ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்து என்னாகும்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துறேங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங்காக ஒரு கோர்ஸ் வந்து நடத்திட்டு இருக்கேன். இந்த கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக்லேருந்து அட்வான்ஸ்டு வரைக்கும் எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன். அதை தாண்டி ஒவ்வொரு நாளும் லைவ் மார்க்கெட்டில் நம்ம படித்தோம் இல்லையா, அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து ஃபார்ம் ஆகும்போது டெய்லி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நான் சென்ட் பண்ணுவேன், ஓகேங்களா? அப்படி நான் கொடுக்குறனால நீங்கள் படித்ததோட மட்டும் விடாமல் நான் எப்படி வந்து அதை அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் லைவாகவே பார்த்து நீங்களும் அதில் ட்ரேடு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆகலாம், ஓகேங்களா? படிச்சுட்டு மட்டும் அப்படியே வந்து விடாமல் அந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து எப்படி லைவ் மார்க்கெட்டில் வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நான் சேர்த்து சொல்லி தந்துட்டுருக்கேன். ஸோ அந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. நாளைக்கு வந்து என்னாகும்னு சொல்லி பார்த்துடலாங்க. நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபார்ம் ஆயிருக்கான்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபார்ம் ஆயிருக்குங்க. ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜி வந்து தெரியுதா உங்களுக்கு? இதை பார்த்தா டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி தெரியுது, டபிள்யூ பேட்டர்னால சொல்லி கேட்பீங்க. இல்லை, அப்போ வேறு என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா, ஓகேங்களா, ஒரு நல்ல ஒரு பிரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆயிருக்குங்க, கரெக்டுங்களா? ஃபார்ம் ஆகிட்டு லைட்டாக பிரேக் அவுட் ஆகிட்டு நின்றுக்கிட்டு இருக்கு, கரெக்டுங்களா? ஸோ நாளைக்கு மார்க்கெட் இதே இடத்துல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த 17720 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா போகலாம், போய் டச் பண்ணிவிட்டு கீழே வந்து வரலாம். இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா அதை போய் டச் பண்ணிவிட்டு கீழே வரலாம். இல்லை, ஓப்பன் ஆகிறதே டார்கெட்டில் தான் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இதை டச் பண்ணி இங்கிருந்தே ஒரு ப்ளே பண்ண ஆரம்பிக்கலாம், ஓகேங்களா? இது என்னோடய ஃபஸ்ட்டு வியூ. செகண்டு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு கேப் டவுன் கொடுத்துட்டு, இது ஒரு ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி கொடுத்து ஒரு கேப் டவுன் கொடுத்து உள்ளேயே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துலேருந்து கீழே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இந்த 17500 இருக்கு இல்லையா, அதை பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஃபுல்லாக கீழே போகலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு ப்ளே நடக்குங்க. அதாவது காலையில் ஒரு 9:30 to 10:30 வரைக்கும் வந்து பயங்கரமான ஒரு ப்ளே நடக்கும். அந்த ப்ளேயில் மட்டும் நீங்கள் மாட்டாமல் இருந்துட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டை வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ண முடியும், ஓகேங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பொறுமையாக இருந்து மார்க்கெட் வந்து என்ன டைரக்ஷனில் போகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரேடு வந்து பண்ணுங்க, ஓகேங்களா? சரி, ஓகே. அதே மாதிரி நாளைக்கு எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறதுனால நம்ம எப்படி ட்ரேடு பண்ணணும் அப்படின்னா மதியம் 12 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா புட்லேயோ கால்லையோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேம் எக்ஸ்பைரி டேட்டை யூஸ் பண்ணி என்ட்ரி வந்து கொடுக்கக்கூடாதுங்க. அப்படி கொடுத்தீங்கனாலும் இப்போது நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கலாம், நாளைக்கு இதே மாதிரி மார்க்கெட் வந்து கீழே போகுது, ஓகேங்களா? நீங்கள் வந்து 12 மணிக்கு மேலே வந்து இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கொடுக்குறீங்க. என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் 100 பாயிண்ட் கீழே போனாலும், ஓகேங்களா, 100 பாயிண்ட் வந்து கீழே போனாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் வராது. என்ன காரணம், ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து இறங்கிட்டே இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை வந்து எனக்கு தெரிஞ்சு யாருமே சொன்னது கிடையாது.
நான் ஒரு நாள் வந்து ட்ரேடு பண்ணி பார்க்கும்போது தான் என்னடா இது புட்டில் வந்து என்ட்ரி கொடுத்துருக்குறோம் 100 பாயிண்ட் கீழே போயிருக்குது ஆனாலும் நமக்கு ப்ராஃபிட் வந்து வரலையே என்ன காரணம்னு சொல்லி தேடி பார்க்கும்போது தான் எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அதனால் எக்ஸ்பைரி டே அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சேம் எக்ஸ்பைரி டேட்டை யூஸ் பண்ணாமல் அடுத்த வாரத்தோட எக்ஸ்பைரி டேட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கலாம். அதாவது நாளைக்கு 25 எக்ஸ்பைரி டேட் இருக்கும் இல்லையா, அந்த டேட்டை யூஸ் பண்ணாமல் அடுத்த வாரத்தோட எக்ஸ்பைரி டேட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கணும். அப்போ தான் வந்து ப்ரீமியம் வந்து பெருசாக வந்து கம்மியாகாது, ஆனால் கொஞ்சம் அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தேவைப்படும். ஓகேங்களா, என்ன காரணம்னா ப்ரீமியம் வேலையெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அமௌண்ட்டு மட்டும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஓகேங்களா, ஸோ நிஃப்டியில் வந்து இந்த 2 பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பேங்க் நிஃப்டி வந்து பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, அது எனக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, சரி ஓகே. ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு இதே இடத்துல வந்து ஓப்பன் ஆகுது. இந்த 39,180 இருக்கு இல்லையா, அந்த இடத்துலே வந்து ஓப்பன் ஆகுது. அப்படின்னா அதை டச் பண்ணிவிட்டு கீழே வந்து வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த இடத்துல இந்த மாதிரி கீழே வருதா சொல்லி பார்க்கணும். இல்லை இந்த பாயிண்ட்டையும் நாளைக்கு பிரேக் அவுட் ஆகுது மேலே அப்படின்னா மார்க்கெட் மேலேயே போகலாம். இந்த இடத்துல இந்த பாயிண்ட் வந்து நடக்கலாங்க. இல்லை ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து மார்க்கெட் வந்து ஃபாலோ பண்ணுது அப்படின்னா 38,630 இருக்கு இல்லையா, அதை வந்து கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் திரும்பியும் கீழே போகலாம். ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ கரெக்டாக வந்து மார்க்கெட் வாட்ச் பண்ணுங்கள், எந்த மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னு சொல்லி வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி பிளாங்காக வந்து என்ட்ரி எடுக்காதீங்க, இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகுது சொல்லி பிளாங்காக வந்து என்ட்ரி எடுக்காதீங்க. என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா ஒரு காரணம் இருக்கணும், ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபார்ம் ஆகணும். சும்மா அந்த லைனை வந்து பிரேக் அவுட் ஆகுதுன்னு சொல்லி என்ட்ரி எடுக்கக்கூடாது, அந்த இடத்துல ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜி வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா, ஸோ நிஃப்டியில் வந்து இந்த 2 பாயிண்ட்டை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் எவ்வளோ தான் எமோஷ்னல் ட்ரேடு வந்து பண்ணாலும் ப்ராஃபிட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து எமோஷ்னல் ட்ரேடு பண்ணி மார்க்கெட் வந்து 100 பாயிண்ட் கீழே போனாலும் சரிங்க, உங்களால் நாளைக்கு ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக ட்ரேடு பண்ணுங்கள், எமோஷ்னல் ட்ரேட்லாம் வந்து பண்ணாதீங்க, டேட்டெல்லாம் மாற்றி வந்து பை பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது, ஸோ எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு கரெக்டாக வந்து பண்ணுங்க. ஓகேங்களா, சரி ஓகே. இந்த வீடியோ பார்த்து அனைவருக்குமே நன்றி. கேள்வி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிடுங்க. தேங்க்யூ.